பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஐந்தில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு எக்ஸ் என்ற நேரிய சமன்பாட்டில் அல்லது சார்பின் வரைபடம் வரைக விகித சம மாரிலியை அடையாளம் கண்டு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க மேலும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது எனில் ஒய்ஐ காண்க ஈக்குவல் டு ஏழு புள்ளி ஐந்து எனில் எக்ஸை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு வரைபடம் வரைகிறதுக்கு என்னென்ன நமக்கு தெரியணும் முதல்ல அட் கணக்கிடணும் அட்டவணை கொடுக்கப்படலை அப்படிங்கிறதுனால அட்டவணை கணக்கிடணும் அட்டவணையிலிருந்து புள்ளிகள் குறிப்போம் புள்ளிகளுக்கு அடுத்து மாறுபாடு கணக்கிடணும் நேர்மாறுபாடா எதிர்மாறுபாடான்னு எதிர் மதிப்பு மதிப்பை கணக்கிடணும் மார்லி மதிப்பை சமன்பாட்டில் கொடுத்து சமன்பாட்டை சரிபார்க்கணும் சமன்பாட்டை வச்சுட்டு புள்ளிகளை குறித்து வரைபடம் வரையணும் வரைபடத்துல இருந்து தேவையான மதிப்பை கணக்கிடுவோம் இதுதான் நமக்கு வரைபடம் வரைவதற்கான படிநிலைகள் அட்டவணையில் ஒய் குவல் டு ஒன்று பை ரெண்டு எக்ஸுன்னு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸுக்கு சில மதிப்புகள் கொடுத்து ஒய்யின் மதிப்பெண்ணானு கணக்கிடுவோம் இதில் டினாமினேட்டரில் இரண்டு அப்படிங்கிற எண் இருக்கிறதுனால எக்ஸுக்கு நாம் கொடுக்கக்கூடிய எண்ணானது இரண்டு அல்லது இரண்டின் மடங்கு இரண்டு மற்றும் இரண்டின் மடங்குகளாக கொடுத்தோம்னா தான் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டால வகுபடுறப்ப நமக்கு ஒரு முழு என்ன அதனுடைய மதிப்பு கிடைக்கும் இப்போ முதல் மதிப்பு எக்ஸுக்கு ரெண்டுன்னு கொடுக்கலாம் எக்ஸுக்கு ரெண்டுன்னு கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு ஒன்னு பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பு ஒன்று அடுத்து எக்ஸுக்கு ரெண்டுன்னு நாலுன்னு கொடுக்கலாம் இரண்டின் மடங்குகளாக கொடுப்போம் ஓரெண்டு ரெண்டு 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 நாலு ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு அடுத்து ஒய் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஆறுன்னு கொடுத்துட்டோம்னா ஓர் ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறு ஒன்று பெருக்கல் மூணு மூணு அடுத்து எக்ஸுக்கு நான் எட்டுன்னு கொடுப்போம் இரண்டின் மடங்குங்கிறப்போ ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மதிப்பு நாலு இப்படியே கொடுத்துட்டே போகலாம் முதல் மதிப்பு என்னான்னு எக்ஸுக்கு பிரதி ரெண்டு ஒய்யுக்கு என்ன கிடைச்சது நாலு அதாவது ஒன்று அடுத்து எக்ஸுக்கு நாலுன்னு கொடுக்குறோம் ஒய்யோட மதிப்பு இரண்டு ஆறு மூன்று அதாவது எக்ஸோட மதிப்பில் பாதி தான் நமக்கு ஒய்யின் மதிப்பாக கிடைக்கிது எக்ஸுக்கு எட்டுன்னு கொடுக்குறப்ப எட்டில் பாதி நாலு பத்துன்னு கொடுக்குறோம் பத்தில் பாதி ஐந்து பனிரெண்டு பனிரெண்டில் பாதி ஆறு அடுத்து பதினாலு பதினாலில் பாதி ஏழு பதினாறு பதினாறில் பாதி எட்டு அட்டவணையில கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம எழுதிக்கலாம் அப்போ புள்ளிகள் என்னென்ன புள்ளிகள் எழுதியிருக்கிறோம் முதல் புள்ளியானது இரண்டு கமா ஒன்று அடுத்து நான்கு கமா இரண்டு ஆறு கமா மூன்று எட்டு கமா நான்கு பத்து கமா ஐந்து பனிரெண்டு கமா ஆறு பதினாலு கமா ஏழு பதினாறு கமா எட்டு மாறுபாடு எழுதுவோம் மாறுபாடு எழுதும் பொழுது எக்ஸின் மதிப்புகள் அதிகரிச்சுட்டே வருது ஒய்யின் மதிப்பானது ஒன்று இரண்டு மூணு நாலு எட்டு வரைக்கும் அதிகமாகுது எக்ஸின் மதிப்புகள் அதிகரிக்கப்படுறப்ப ஒய்யின் மதிப்பு அதிகரிக்கிறதுனால இது நேர்மாறுபாடு ஆகும் எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது எனவே இது நேர்மாறுபாடு ஆகும் அடுத்து மார்லி கணக்கிடணும் நேர் மாறுபாடு அப்படிங்கிறப்ப சமன்பாடு என்ன ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் என்பது சமன்பாடு மார்லி கேயின் மதிப்பை கணக்கிடுவோம் இடது வலது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸை கீழே கொண்டு வந்துடலாம் இடது பக்கம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் அப்போ ஒய் பை எக்ஸு கேயின் மதிப்பு ஏதாவது ஒரு புள்ளியே இதில் இடுவோம் ஒய்யுக்கும் எக்ஸுக்கும் முதல் புள்ளி என்ன கமா ஒன்று ஒய்யுக்கு ஒன்று எக்ஸோட மதிப்பு இரண்டு எந்த புள்ளியை பிரதிட்டுருக்குறோம் இரண்டு கம் ஒன்றுங்கிற புள்ளைய பிரதிடுறப்ப கேவின் மதிப்பை ஒன்று பை ரெண்டுன்னு கிடச்சிருக்குது எந்த மதிப்பை பிரதியிட்டாலும் கேக்கு இதே மதிப்பு தான் இதை கொடுத்து சமன்பாடு எழுதலாம் சமன்பாடானது ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸு கேக்கு ஒன்று பை ரெண்டு ஒன்னு பை ரெண்டு எக்ஸ் என்பது சமன்பாடாகும் இதை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த சமன்பாடு என்னது ஒன்று பை ரெண்டு எக்ஸு அது ஒரு நிபந்தனையாக கேட்டிருக்கிறாங்க விகித சம ஆரலியை அடையாளம் கண்டு வரைபடத்துடன் சரிப சரிபார்க்கன்னு கேட்டிருக்குறாங்க அப்போ அதே மதிப்பு தான் நமக்கு கிடச்சிருக்குது இனி வரைபடம் வரையலாம் முதல் புள்ளி என்ன இருக்குன்னா ரெண்டு கமா ஒன்று எக்ஸில் ரெண்டு ஒய்யில் ஒன்று புள்ளி எழுதிக்கிறோம் அடுத்து நாலு கமா இரண்டு எக்ஸில் நாலு ஒய்யில் இரண்டு ஆறு கமா மூன்று எட்டு கமா நான்கு பத்து கமா ஐந்து பனிரெண்டு கமா ஆறு பதினாலு கமா ஏழு பதினாறு கமா எட்டு எல்லாம் இணைக்கிறோம் இணைக்கிறப்ப நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கிது நேர்மாறுபாடு அப்படின்னாவே வரைபடம் எப்படி இருக்குன்னா ஒரு நேர்கோடாக அமையும் இந்த நேர்கோட்டை இந்த வரைபடத்தில் சமன்பாட்டை எழுதிக்கலாம் சமன்பாடானது என்னது ஒய் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு எக்ஸு கணக்கிட வேண்டிய மதிப்பானது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு என்னான்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ எக்ஸில் ஒன்பது எனும் பொழுது ஒய்யின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் அப்போ எக்ஸ்ஹெச்சில் ஒன்பதுக்கு நேராக ஒரு நேர்கோடு வரையலாம் அது நேர்கோடானது வளைவரையை எங்கே சந்திக்குது அதாவது ஒய் அச்சை எங்கே சந்திக்குது அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற புள்ளியில் சந்திக்குது இந்த புள்ளி என்னது நாலு புள்ளி அஞ்சு அடுத்து ஒய்யைக்கு ஏழு புள்ளி ஐந்து எனும் பொழுது எக்ஸின் மதிப்பு ஏழு புள்ளி அஞ்சுங்கிறது எங்கே இருக்குது ஏழுக்கும் எட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மதிப்பு ஸோ ஏழுக்கும் எட்டுக்கும் இடையில ஒரு நேர்கோடு வரைகிறோம் இந்த நேர்கோடானது எக்ஸ் அச்சை எந்த இடத்துல வெட்டிக்குது எக்ஸ்ஹ் எங்கே வெட்டுதுன்னு பார்த்தோம்னா பதினாலுக்கும் பதினாறுக்கும் இடையில் வெட்டிக்குள்ளுது அப்போ பதினாலுக்கும் பதினாறுக்கும் இடையில எந்த எண் இருக்குது பதினஞ்சு இருக்கும் இப்போ முதல் மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது எனில் ஒய்யின் மதிப்பானது நாலு புள்ளி ஐந்து அடுத்து ஒய் ஒய்ஈக்குவல் டு ஏழு புள்ளி ஐந்து எனில் எக்ஸின் மதிப்பானது பதினைந்து ஆகும் தேங்க்யூ